மாநில அந்தஸ்து வழங்க கோரியும் அதை ஒன்றிய அரசு வழங்காததால் அதிகமான மன உளைச்சல்தான் ஏற்படுகிறது என்று புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் என் ரங்கசாமி தனது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்க வேண்டும் என்பது அந்த மாநிலத்தின் அனைத்து கட்சிகளின் கோரிக்கையாகும். இந்த சூழலில் ஆளும் கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 60 அமைப்புகள் ஆலோசனையில் ஈடுபட்டன. அந்த அமைப்புகள் கையெழுத்திட்ட கோரிக்கை மனுவை சட்டப்பேரவையில் முதலமைச்சரிடம் அந்த அமைப்பினர் அளித்தனர். அதை பெற்றுக்கொண்டு பேசிய முதலமைச்சர் என் ரங்கசாமி, மாநில அந்தஸ்து இல்லாததால் பல விஷயங்களை செய்ய முடியாத நிலை உள்ளது என்றார். இதனால் அதிகமான மன உளைச்சல்தான் ஏற்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பல முறை கேட்டும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் என் ரங்கசாமி தனது வேதனையை கொட்டியுள்ளார். தற்போது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மீது அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்போது திடீரென ரங்கசாமியும் குரலை உயர்த்தியுள்ளார். இது வெறும் நாடகம் என்று கூறியுள்ள திமுக எம்எல்ஏ சிவா, மாநில அந்தஸ்து கோரி எந்த முயற்சியையும் ரங்கசாமி எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.